விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே நிறைய பிரபலங்கள் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆங்கர்ஸ் எல்லாமே ரொம்பவே பிரபலம். விஜய் டிவி சீரியல்ஸ்லேயும் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய ஆங்கர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதில் இப்போ ரொம்பவே குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆங்கர் ஜாக்லினாக சொல்லலாம். ஜாக்லின் முதல் முதல்ல கலக்கு போவது யார் ஷோ மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடியே சீரியல் பக்கம் தலைக்காட்ட ஆரம்பித்து கணக்கான காலங்கள் கல்லூரி சாலை சீரியலில் தான் ஃபஸ்ட்டாக நடித்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க சில காலம் விலகி இருந்து திரும்பவும் கலக்கு போவது யார் ஷோ மூலமாக ஆங்கரிங்க்கு என்ட்ரி ஆனாங்க. ஆங்கரிங் மூலமாக நிறைய ஷோஸ் பண்ணி குறிப்பிட்டு சொல்லணும்னா கலக்கு போவது யார் சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 மூலமாக ரொம்பவே பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு மிகப்பெரிய ரீச் கொடுத்தது இந்த ஷோ தான். இந்த ஷோக்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுலேயும் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான ஆண்டாளர்கள் சீரியல்லையே இவங்க முக்கியமான கேரக்டர்லேயே நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இவங்க ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அதன் மூலமாக தான் உள்ளியான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜாக்லின் ரொம்பவே ஃபேமஸாக காரணமே அவங்களோட கரகரன்னு இருக்கிற அந்த ஒரு குரல் தான். அந்த குரல் மூலமாகவே அவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் குண்டா வேற அவங்க இருப்பாங்களா, அதனாலேயே ரொம்பவே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிது. ஆண்டாளர் சீரியல் முடித்ததுக்கப்புறமா இவங்க படங்களில் நடிக்க முடிவு பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு நயன்தாரா நடிப்பில் வெளியான கோலமாவு கோகில படத்தில் அவங்களுக்கு தங்கச்சியாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி முதல் முறையாக அவங்க வெள்ளித்திரையில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ரக்ஷன் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையாடுதல் படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. இப்போது விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகிற தேன்மொழி பிஏங்கிற சீரியல்லையே முக்கியமான கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக அவங்க வெளியிட்ட ஃபோட்டோ மிகப்பெரிய அளவில் வைரலாக ஆரம்பிச்சிது. ஏன்னா குண்டு குண்டு இருந்த ஜாக்லின் இப்போது ரொம்பவே ஒல்லியான மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு ரசிகர்களை ஷாக் ஆகியிருக்காங்க. அதாவது எப்போவுமே அவங்க குண்டாக இருக்கிறதா அவங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது, ஆனால் இப்போ அவங்க ரொம்பவே எடையை குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் போக போக எடையை ரொம்பவே குறைச்சி இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்களாமா. ஆனால் இது ரசிகர்களுக்கு சில பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு அவங்களோட உருவம் தான் அழகாக இருக்கும். ஜாக்லினை பொறுத்த வரைக்குமே அவங்களோட உருவம் தான் அவங்களுக்கு அழகாக இருந்தது. ஆனால் இவங்க உடம்பு குறைச்சது ஓகே, பட் இன்னும் குறைச்சிக்கிட்டே போனாங்கன்னா எலும்பு தூளமாக மாறிடுவாங்க. அதனால் ஓரளவுக்கு லீனாகவே தன்னோட உடல்நிலையை வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் எப்போவுமே உடல்நிலை விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்போ திடீர்னு அவங்க கான்சன்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில காலங்களாகவே விஜய் டிவியை விட்டு அவங்க விலகி இருந்தாங்க. அந்த விலகி இருந்த சில காலங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க தொண்டையில் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது எதுக்குன்னா அவங்க வாய்ஸ் ரொம்பவே கரகரன்னு இருக்கிறதுனால அந்த வாய்ஸுக்காகவே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டின் விளைவாக வாய்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாகிடுச்சு. இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்களாமா. அதே போல் இப்போ சீரியலில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வேறு ஏதாவது பட வாய்ப்புகள் வந்திருந்தாலும் அந்த பட வாய்ப்புகளை ஏற்று நடிக்கவும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் சில நல்ல நல்ல கேரக்டர்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக நடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட கூடவே சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது. ஜாக்லினோட ஆரம்ப வாழ்க்கை பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் இப்போ அவங்க இருக்கிற உயரம் மிகப்பெரிய இடத்துல இருக்குது. அதுவும் விஜய் டிவி மூலமாக தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய உயரம் கிடைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது அது அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ன வரைக்குமே விஜய் டிவியோட ஒரு செல்லப்பிள்ளையாக விஜய் டிவிக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய உயரங்களை அவங்க தொடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.